நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஒரு மனிதன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய என்ன ஆற்றல்களின் அலைமுதல்களை தான் கனவு என்று அறிவில் சொல்கிறது. நமக்கு ஏற்பட இருக்கும் நன்மையின் தீமைகளையும் முன்கூட்டியே உணர்த்தக்கூடியதாகவும் இந்த கனவுகள் அமையும் என்று ஆன்மீகத்தில் எச்சரிக்கிறது. இந்த கனவுகள் நாம் காணும் நேரத்தை பொறுத்து அதற்கான பலன்களும் மாறக்கூடும். எல்லா கனவுகளும் பழித்துவிடும் என்பது கிடையாது. சில கனவுகள் பழிக்கும், சில கனவுகள் பழிக்காது. கனவில் தெய்வங்கள் வருவது பெரும்பாலும் நமக்கு நல்ல பலனையே கொடுக்கும். ஆனால் சில தெய்வங்கள் நமக்கு கனவில் தோன்றுவது ஆபத்தை குறிக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன தெய்வம் என்பதையும் அப்படி வந்தால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோதமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கனவில் முருகப்பெருமான் வேல் போன்றவைகள் வந்தால் உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்று அர்த்தம். கனவில் கோபுர தரிசனமோ அல்லது கோவில் தெப்பம் போன்றவற்றை கண்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் மறைந்து நீங்கள் படிப்படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறீர்கள் என்று அர்த்தம். கனவில் விநாயகர் வந்தால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி முடிய போகிறது என்று அர்த்தம். அதே போல ஆலய கதவு திறந்து நீங்கள் உள்ளே செல்வது போல இருந்தால் உங்கள் துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிடப் போகிறது என்று அர்த்தம். கனவில் விஷ்ணு பெருமான் போன்றவர்கள் வந்தால் உங்களின் வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடப் போகிறது என்று அர்த்தம். ஆனால் கனவில் தெய்வங்கள் வந்தால் எவ்வளவு நல்லதோ அதே போல சில தெய்வங்கள் வந்தால் நமக்கு கெடுதல் என்று சொல்லப்பட்டுள்ளது. கனவில் உக்கிரமான தெய்வங்கள் வந்தால் நமக்கு பின்னால் இருந்து யாரோ சூழ்ச்சி செய்கிறார்கள், பெரிய பிரச்சனையை நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதே போல கனவில் குல தெய்வங்களோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து அதை செய்ய முடியாமல் விட்டுவிட்டாலோ அல்லது மறந்துவிட்டாலோ அந்த தெய்வங்கள் உங்கள் கனவில் வந்து ஞாபகப்படுத்தி உடனே செய்ய சொல்லும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்படியான கனவுகள் உங்களுக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கான நேர்த்தி கடனை உடனே செய்துவிட வேண்டும். இதை செய்ய தவறினால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை அடுத்தடுத்த பிரச்சனைகள் சூழ ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.